ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். நாளை முற்பகல் மிக்ஜாம் புயல் கரையை கடக்கவிருக்கும் நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை, அண்மை நிலவரத்தை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இது குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கில் சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று முற்பகல் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வட தமிழக தெற்காந்திர கரைக்கு இணையாக நகர்ந்து நாளை முற்பகல் நெல்லூருக்கும் வசூலிப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று இரவு வரை மழையும் பலத்த காற்றும் தொடரக்கூடும். எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரனின் பேட்டியை நாம் பார்த்தோம். மிக்ஜாம் புயலின் தற்போதைய நிலை என்ன என்று அவர் தெரிவித்திருந்தார். அது தொடர்பான அண்மை செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம். சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது மிக்ஜாம் புயல். அது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று முற்பகல் தீவிர புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வட தமிழகம் தெற்கு ஆந்திர கரைக்கு இணையாக அது மெதுவாக நகர்ந்து நாளை முற்பகல் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியதிலிருந்தே இது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வானிலை ஆய்வு மையமும் அது தொடர்பான அண்மை நிலவரங்களை உடனுக்குடன் வழங்கி வருகிறது. சரியாக கணிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது புயலாக வலுப்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்றி மாற்றி தகவல்கள் தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது உறுதியாக நமக்கு தெரிய வந்தது இது நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே நாளை முற்பகல் கரையை கடக்கும் என்பது. அது தொடர்பாக மழை பொழிவு எவ்வாறு இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் பாதிப்படையும் என்பன போன்ற செய்திகளையும் நாம் கடந்த ஒரு சில நாட்களாக திடமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அது தற்போது சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் மிக்ஜாம் புயல் மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று முற்பகல் தீவிர புயலாக அது வலுப்பெறும். தற்போது அது புயலாக இருக்கிறது. இன்று முற்பகல் அது தீவிர புயலாக வலுப்பெறுகிறது. வட தமிழகம் தெற்கு ஆந்திர கரைக்கு இணையாக அது நகரும். நகர்ந்து நாளை முற்பகல் நெல்லூர் மசூலிப்பட்டினத்திற்கிடையே கரையை கடக்கிறது. ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.